ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சுகன்யா விளாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு பிரைட்மைட்ஸ் மேக்கோவர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான், அவளுக்கு பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கோவருக்கு போனது எல்லாமே அரேஞ்ச் பண்ண மாதிரி தான் இருக்குது. அகைன் அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. சாட்டர்டே ஒரு ஒர்க் இருக்குது, அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும் ரொம்ப டேட்டியாக இருக்குது. அதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். சாட்டர்டே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். The next day. கிளம்பியாச்சு. அன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்மே இப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன, நான் கிளம்பிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆட்டோவும் கரெக்ட் டைத்துக்கு வந்ததும் கிளம்பிட்டேன். அன்னைக்கு என்னோட மேக்கப் வந்து ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஐலைனர் வித் காஜல் அண்ட் ஃபேவரட்டான லிப்ஸ்டிக், இது மட்டும் தான் நான் அன்றைக்கி கரெக்டாக அங்கே ரீச் ஆகுறதுக்கே 1.5 hours ஆகிடுச்சு. கரெக்ட் டயத்துக்கு நம்ம வந்ததும் என் ஃப்ரெண்டுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா பக்கத்துலேயே அவங்க ரூம் புக் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் மேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போயிட்டுருந்தோம். இவ தான் அழகாக இருக்க, இதுவே நல்லா இருக்குடி. என்னோடய திங்ஸ்லாம் நான் எப்பயும் போல் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் பிஃபோர் கிளிக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ரெண்டு பேருக்கு மேக்கப் பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கும் ரெண்டு பேருக்குமே மேக்கப் பண்ண நான் ஸ்டில் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் சந்தியாக்கும் நான் மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவளுக்குமே நான் பிஃபோர் கிளிக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவள் எப்படி என்கிட்ட ஹேர் ஸ்டைல் மேக்கப் கேட்டாலோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நான் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் கேட்ட மாதிரியே அவளுக்கு ஹேர் ஸ்டைல் கேர்ள்ஸ் வித் மெஸ்ஸில் பண்ணிவிட்டு
இப்படி தான் வந்திருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் நான் எப்பவுமே எனக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லிப்ஸ்டிக்கை மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதே தான் நான் இவ்வளுக்குமே பண்ணியிருந்தேன். ஒரே லிப்ஸ்டிக் போடுறதை விட நம்ம ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அதோடைய லுக்குமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபைனல் லுக் இப்படி தான் வந்துருந்துச்சு. அவள் கேட்ட மாதிரியே நான் ஃபுல்லாக அவளுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். உங்களோட பிக் டேஸ்லையும் நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற இன்ஸ்டா பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டா பேஜை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒர்க் முடிச்சுட்டு நானுமே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஓகே, டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு தலப்பாக்கட்டு ஹோட்டல் போயிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாரும் அந்த அக்கா திடீர்னு உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா பொம்மை.